அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25/9/2022 மகாலய அமாவாசை தினத்தன்று நாம் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்களை தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். என்ன விஷயங்கள் செய்யணும், நாம் செய்யக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை நேற்று பதிவில் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் பார்த்து பயன்பெறுங்க. அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ இந்த பதிவில் எப்படி வந்து நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி சில தவறுகளை நாம் செய்யும் பட்சத்தில் நம் முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். எனவே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அன்றைய தினம் தவிர்த்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டுமே நம்ம வந்து சாப்பிடணும். அதிலும் வந்து இந்த யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க இரவு நேரத்திலும் சாதம் சாப்பிடக்கூடாது. டிஃபன் ஐட்டங்கள், இட்லி தோசை, அத மாதிரியான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ பசங்க இருக்கிறாங்க, வெளியில் போகலான்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்றைய தினம் வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வீட்டில் சாப்பிடுங்க. அதுவும் வந்து அசைவத்தை தவிர்த்துடணும். அன்றைய தினம் சமையலில் நீங்கள் சில காய்கறிகளை சேர்க்கக்கூடாது. பூண்டு, வெங்காயம், அதே மாதிரி சில காய்கறிகளை சேர்க்காமல், வாழைக்காய், சில காய்கறிகள் அப்படின்னு இருக்குது இந்த அமாவாசை படையலுக்கான காய்கறிகள், அதை வந்து சேர்த்து நீங்கள் சமையல் செய்து, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்கு நீங்கள் வந்து படையல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குமோ சைவத்தில், அதை வந்து நீங்க சமைச்சு படையல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் நகம் வெட்டுவது, அதுக்கப்புறம் முடி வெட்டுவது, முகச்சவரம் செய்வது, இதை மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அதே மாதிரி கடினமான வேலைகளை அன்றைய தினம் வந்து செய்யக்கூடாது. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அமாவாசை என்று சில தொழில் செய்யறவங்க வந்து அந்த தொழிலுக்கு விடுமுறை விட்டுடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் பஞ்சபூதங்களின் ஆற்றல் வந்து ரொம்ப உயர்வானதாக இருக்கும். அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதை மாதிரி நீர் நெருப்பு அதை மாதிரி எல்லாமே வந்து அன்றைய தினம் தன்னுடைய ஆற்றல்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய இந்த வேலைகளில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடி பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயமானது ஆறவே ஆறாது. அது ஒரு சின்ன காயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு நம்மளை இழுத்துன்னு போய் விட்டுடும். அதிக ரத்தப்போக்கு, அதே மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த அமாவாசை, அதுவும் இந்த மகாலய அமாவாசையில நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. மூன்றாவது முக்கிய விஷயம் நாம் தவிர்க்க வேண்டியது, அன்றைய தினம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். யாரிடத்திலும் கோபமாக பேசுவதோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ, வம்பு பேச்சுகளில் ஈடுபடுவதோ, அதெல்லாம் வந்து நம்ம விட்டுடணும். ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனநிலை அன்றைய தினம் ஒரு நிலையில் இருக்காது. ரொம்ப வந்து மன எழுச்சியோடு இருப்போம் நம்ம. எனவே அன்றைய தினம் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்ல முடிவுகளாக இருக்காது. எனவே அந்த நாளில் நம்ம முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறது, ஒரு முக்கியமான முடிவு, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள், இல்லை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள், இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இதை மாதிரியான விஷயங்களை நம்ம அன்றைய தினம் செய்யக்கூடாது அமாவாசையில். அதை மாதிரி செய்தோம்னா பின்பு அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டி வரும். எனவே நீங்க முக்கியமான முடிவுகளை அன்றைய தினம் எடுக்காதீங்க. கூடுமானவரை பேச்சை குறைத்து அமைதியை கடைபிடித்து முன்னோர் வழிபாட்டில், கடவுள் வழிபாட்டில் கவனத்தை செலுத்த வேண்டும். நான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினம் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் கேட்கறாங்க, முன்னோர்களை வரவேற்பதற்கு நாம் கோலம் போடலாமே அப்படின்னு கேட்கறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. நீங்க கோலம் போட்டீங்கனாலே அது வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல். அந்த சக்தியானது நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு தடை மாதிரி இருக்கும். அவங்க வந்து வாசல்ல கோலம் போட்டிருக்கிறத பார்த்தா நாம் வந்து வீட்டுக்குள்ளார வரத நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் விரும்பல, எனவே நம்ம வந்த வழியே திரும்பி போயிடலாம்னு அவங்க திரும்பி போயிடுவாங்க. நமக்கு வந்து மகாலய அமாவாசையில அவர்களோட ஆசி ரொம்ப முக்கியம். எனவே வந்து நீங்க கோலம் போடுவதை தவிர்த்துடுங்க. நீங்க தண்ணி தெளிக்கலாம், ஆனா கோலம் போடுவதை தவிர்த்துடுங்க. இன்னும் நிறைய பேர் காலை நேரத்துல போடாமா மாலை நேரத்துல போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அன்று முழுவதுமே கோலம் போடாம இருக்கிறது தான் நல்லது. எனவே இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு, அந்த தர்ப்பணம்,
அல்லது படையல் அது செய்யாம நீங்க சாதாரண தெய்வ வழிபாடுகளை அன்றைய தினம் செய்யக்கூடாது. நிறைய பேர் புரட்டாசி மாதம் வந்து பெருமாளை வந்து சேவிப்பாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் இந்த புரட்ட இந்த மகாலய அமாவாசையில் நம்ம முன்னோர் வழிபாடுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல தரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதும் போல செய்ய வேண்டிய நம்மளுடைய வழிபாடுகள் செய்யறது, அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக செய்யலாம். அப்படி செஞ்சாதான் வந்து முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம கடவுள் வழிபாடு தினந்தோறும் தான் செய்யறோம், ஆனா இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ஒரு ஆண்டிலே வரக்கூடிய முன்னோர் வழிபாட்டுக்கான ஒரு மிகச்சிறந்த நாள். அந்த நாளை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த போதை பொருட்களை அன்றைய தினம் நிச்சயம் பயன்படுத்தக்கூடாது. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, அன்றைய தினத்தில் கடன் வாங்குவது அப்படிங்கறத நீங்க தவிர்த்துடணும். அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் செல்வதையும் நீங்க தவிர்த்துடணும். அந்த நாளில் தாம்பத்திய உறவு வைப்பதையும் நீங்க தவிர்த்துடணும். இது எல்லா அனைத்தையும் தவிர்த்து உங்களுடைய கவனத்தை இறை வழிபாட்டிலையும் முன்னோர் வழிபாட்டிலையும் மட்டுமே நீங்க செலுத்தணும். அப்படி நீங்க செய்யும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பலவிதமான நன்மைகள் வரும். இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும், பல்வேறு புண்ணியங்களும் வந்து சேரும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து எனக்கு அப்பா அம்மா இல்ல, ஆனா கணவர் இருக்கிறாரு, என் அப்பா அம்மாவுக்காக நான் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து நிச்சயமாக தரக்கூடாது. கணவர் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் எக்காரணம் கொண்டும் தர்ப்பணம் தரவே கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து கணவர் வீட்டுக்கு நீங்க உங்களுடைய மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க, உங்களுடைய அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய கணவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் தரதுக்காக அவரு விரதம் இருக்கிறாருன்னா நீங்க வந்து அந்த விரதம் இருக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அத மாதிரி நீங்க சமையல் செய்யும் போது நீங்க சாப்பிட்டு காலை உணவு சாப்பிட்டு தான் நீங்க வந்து அந்த சமையல்லாம் செய்யணும். கணவர் சாப்பிடாம இருக்கிறாரு, அதனால நானும் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வெறும் வயிற்றில் சமைக்க கூடாது. அது வந்து ஒரு நல்ல செயலாக கருதப்படுவதில்லை. நீங்க வந்து சாப்பிட்டு தான் சமைக்கணும். அதே மாதிரி இரவு உங்களுடைய கணவர் டிஃபன் சாப்பிட்டாலும், நீங்க வந்து டிஃபன் சாப்பிட்டா கூட ஒரு கைப்பிடி சாதம் வந்து இரவு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இப்போ எனக்கு வந்து அப்பா அம்மா இல்ல, தம்பியும் இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற அமாவாசை நாட்கள்ல உங்க அப்பா அம்மாவை நினைத்து நீங்க படையல் போட்டு செய்யலாம், படையல் பண்ணலாம் நீங்க. ஆனா வந்து தர்ப்பணம் அப்படிங்கறத வந்து நீங்க கொடுக்க கூடாது. சுமங்கலி பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த மனைவி வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம், எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். அதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கணவர் இருக்கும் போது நீங்கள் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய பிறந்த வீட்டு நபர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இதை வந்து நீங்க தவறாதீங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம கிட்டத்தட்ட 10 விஷயங்களை பார்த்திருக்கோம், தவிர்க்க வேண்டிய 10 விஷயங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.